அல்ஷாஜி ஃபார்ம் யூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் அல்ஷாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அல்ஷாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஊரில் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஸோ மழை பெஞ்சால் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஓடையில் வந்து தண்ணி போகும். ஸோ இதை கடந்து தான் எப்போவும் போல நம்ம போகணும். ஸோ இப்போ இருந்தே நான் உங்களுக்கு வந்து அப்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போ தண்ணியை கடந்து வந்து நம்ம அந்த சைடு போகணும். தண்ணியை கிடச்சணும் அப்படிங்கிறனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆஃப் ட்ரௌசரில் தான், அதாவது லுங்கி கட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே பைக்கில் வந்து கலட்டி வச்சுட்டு ஆஃப் ட்ரௌசர் போட்டு தான் வந்து இந்த தண்ணியை கடக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை நம்ம கடந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை மழை பெஞ்சி இதாச்சு அப்படின்னாலும் ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி தண்ணி நிறையவே போகுது, என் முட்டுக்கு மேலே வந்துட்டு. ஆமாம், இதெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம அல்ஷாஜி பண்ணைக்கு வந்து இப்போதைக்கு இந்த மழை சீசன் இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம இப்படி செஞ்சு தான் வந்து கரையை கடக்க வேண்டியது இருக்குது. ஸோ கரையை கடந்து நம்ம அல்ஷாஜி ஃபார்மோட அப்டேஷனை பார்ப்போம். தண்ணி எப்படி வருதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தென்காசி குற்றாலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடிய தண்ணி, நல்ல தண்ணி போகுது. ஆடு மாடுகள் குளிப்பாட்டனா நல்லா குளிப்பாட்டலாம் சரிங்களா. இதில் வந்து லோடோட டிராக்டர் வச்சு ஏற்றி ஏற்றி பாதை சகதியாக்கி போட்டாங்க. ஸோ நடந்து போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மகிட்ட டிராக்டர் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் வந்து நம்ம இந்த வழியெலாம் இப்போதைக்கு ஓட்டுறதில்ல. பட்டு எல்லோரும் அப்படி இருக்கிறது இல்லை, ஏன் எப்படி போனால் எனக்கு என்னங்க மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணைக்கு உள்ளே போவோம். தென்காசியோட நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து வெயிலும் அடிக்கி மழையும் பெய்யுது. இது வந்து சீசன் சொல்லுவாங்க. ஸோ குற்றாலத்தில் குளிக்க வர்றவங்க வந்து குளிக்க வர்றதுக்கான நேரம் தான் இது. ஆல்ரெடி ஃபார்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மழை வருதுங்கிறனால அந்த மழையை இது பண்ணுறதுக்காக அந்த சகதி எல்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரலாம் அடித்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம பரத்தணும், அது ஒரு வேலைகள் இருக்குது. குதிரைகள் ராணி, ரிஹா, உமர், புல்லட்டு, அப்புறம் நம்ம முரா, காங்கிரீஸ் கண்டு, காங்கேயம் கண்டு, முரா கண்டு ஆல்ரெடி பேரம் பேசிக்கிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் பேர் வாப்பிடன்னு நினைக்கேன். அதே மாதிரி நம்ம ராணி ரிஹாவுமே விலை பேசியிருக்கிறோம். ஆமாம், அதனால் கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலைகள் முடிச்சுட்டு புது லாட்டுகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ராணி ரிஹா உமர் மட்டும் வச்சுக்கிட்டு ராணி ரிஹா அந்த புல்லட் எல்லாமே கொடுத்துற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். முராவும் பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குது, முராவும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்தடுத்து புது லாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். புறாக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாப்புல நம்ம சொன்ன மாதிரி லோடெலாம் அதை வந்து மட்டப்படுத்தி வெளியே இது பண்ணணும், அதுக்காக இருக்குது. ஃபார்மை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்டேஷன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாமே சரல், இது ஃபுல்லாக அந்த பாதையில் பரத்திட்டோம்னா கொஞ்சம் சகதியாகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த வேலை பார்க்கறதுக்காக நம்ம அதை பண்ணிகிட்ருக்குறோம். பண்ணைக்காக அழகிய பதிவு செய்கிறேன் இவனுங்க ரெண்டு பேரும் நிற்கிறானுங்க போங்கு பல்சராதவனுங்க மூசாட்டு அப்புறம் நம்ம கொடியாடு பொட்டுக்குட்டிகள் எல்லாமே இந்த வாரம் லோடில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பொட்டுக்குட்டிகள்லாம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே ரெட்டை குருவி குட்டிகள் எல்லாம் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு கொடியாடுகளுமே முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே நல்ல மேய்ச்சல் எடுப்பாங்க, நல்ல சைஸ் வருவாங்க சரிங்களா. நான் பாருங்கள் அந்த பொட்டாடு சைஸுக்கு இப்போதைக்கு இருக்கிற அந்த ஆடுகள் இருக்கிறானுங்க குட்டியே, இன்னும் ஒர்க்கும் நல்லா இருக்கும். அப்படின்னா ப்யூர் ஒயிட்டு திருச்சிக்கு முடிஞ்சிருக்கிறான். இன்னும் அப்படியே ஒவ்வொருத்தனா முடிஞ்சு வந்துட்டுருக்கிறானுங்க, அனுப்பிடலாம். ஆமாம், இவங்களும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம முஃபாசா தம்பி மாதிரியே ஒருத்தர் இருக்கலாம், அதனால் அவனே நீ பாட்டி வச்சுருக்கிறான். அந்த அழகானவன் நம்ம பண்ணையில் வளர்ந்த முஃபாசா மாதிரியே இருக்கான். இவன் வந்து நம்ம கோப்ரா, எனக்கு வந்து கோப்ரான்னு பேர் வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட பண்ணைக்கு வந்து 2 மாதம் ஆகுது, நான் யாரையும் காட்டலை. ரீசெண்டாக என் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும்,
பல் போடாதவனை சரிங்களா. அவங்க ரெண்டு பேரையும் நிப்பாட்டி வச்சுருக்கோம். பிராணிகள் எல்லாமே வந்து நமக்காக தான் வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்காப்புல. எல்லாருக்குமே சாப்பாடு போடணும். புறாலேருந்து கோழியிலேருந்து வான்கோழியிலேருந்து வாத்துலேருந்து எல்லாமே சரிங்களா. நம்ம அல்சாஜி ஃபார்மை பொறுத்த மட்டும் நாளுக்கு நாள் அப்டேஷன் வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. பிள்ளைங்க எல்லாரும் நம்மளோட வரவுக்கு எல்லாருமே நமக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அல்சாஜி ஃபார்ம் மழை நேரம் அப்படிங்கிறனால நான் வேலைகள் முடிக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு கம்பல்சரி அடுத்தடுத்து வீடியோஸ்க்குள்ள அப்டேஷன் கொடுத்துட்டே இருப்போம். நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஷாஜித்.